அனைவருக்கும் காலை வணக்கம். இது முதல் கேள்வி. இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இனி தமிழகத்தின் முதல் கேள்வி எங்களுடையது. அந்த விதத்தில் இன்றைய முதல் கேள்வியின் பேசுபொருள் தமிழக அரசை சாடும் பாஜக சகித்துக் கொள்கிறதா அஇஅதிமுக என்பதே இன்றைய பேசுபொருள். அதற்கான காரணி என்ன அப்படிங்கிறத நம்ம விவாதத்திற்கு உள்ள போகின்ற பொழுது நம்ம பார்க்கலாம். ஏன் இந்த தலைப்பு தமிழக அரசை பாரதிய ஜனதா கட்சி எங்கே சாடியது உள்ளிட்டவற்றிற்கான விடையை நம்ம வந்து நம்ம கேள்விகளோடு சேர்த்து பயணிக்கின்ற பொழுது பார்க்கலாம். நம்ம கேள்விகள் பிரதானமாக வைக்கக்கூடிய கேள்விகள் என்ன என்பதை முதலில் பார்த்து விடலாம். இந்த பிரதானமான கேள்விகள், முதல் கேள்வி எழுப்பக்கூடிய பிரதானமான கேள்விகள், அதிமுகவை சீண்டுகிறதா பாஜக என்பது பிரதானமான கேள்வியாகும். பாஜகவின் ஐடி விங் யாருடைய குரல் அப்படிங்கிற கேள்வி. அதிகாரப்பூர்வமானதா பாஜகவின் ஐடி விங் அப்படிங்கிறது? அதிகாரப்பூர்வமான குரலா பாஜகவின் ஐடி விங்? அதிகாரப்பூர்வமானது அந்த குரல், அதிகாரப்பூர்வமான குரலா? பாஜகவை சகித்துக் கொள்கிறதா அதிமுக என்பது அடுத்த கேள்வியாகும். தமிழக அரசை பகிரங்கமாக விமர்சிக்க தொடங்கிவிட்டதே பாஜக, ஏன் உள்ளிட்ட கேள்விகளோடு நாம் பயணிக்க இருக்கின்றோம். அரங்கில் நம்மோடு தமிழக பாஜகவின் மாநில துணைத் தலைவர் திரு பி டி அரசகுமார், வலதுசாரி பார்வையாளர் திரு ரமேஷ் சேதுராமன் மற்றும் அஇஅதிமுகவின் சார்பில் திரு ஜவஹர் அலி, மூவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரலையில் நம்மோடு இன்னும் சில நிமிடங்களில் கொங்கு இளைஞர் பேரவையின் சார்பில் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள் இணைய இருக்கிறார்கள். முன்னதாக அவருடைய வருகையும் சொல்லி நாம் விரைவாகவே பயணிக்கலாம். திரு அரசகுமார், உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கூட்டணி கட்சி, ஆனால் கூட்டணியில் இருக்கின்ற பொழுதே வருமான வரி சோதனைகள் நடைபெறுகிறது, தலைமைச் செயலகத்தில் சோதனை நடைபெறுகிறது, அமைச்சர் வீட்டில் சோதனை நடைபெறுகிறது. கூட்டணியில் இருக்கின்ற பொழுதே தமிழக அரசு ஆட்சி நிர்வாகம் தொடர்பான விமர்சனங்களை காத்திரமான குரலில் பாஜக முன்வைக்கிறது. ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறமும் இல்லீகல் மைன்ஸ் அனுமதிக்கலாமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறீங்க. ரோடே போடாமல் ரோடு போட்டதாக கான்ட்ராக்டருக்கு பணம் ஒதுக்கி இருக்கிறீங்களே, இது நியாயமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புகிறது பாஜக. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? கூட்டணியில் இருந்தாலும் பாஜக விமர்சனங்களை வைக்க தயங்காது அதிமுக மீது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, அல்லது வேறு ஏதாவது பார்வையில் எடுத்துக்கிறாங்க? இல்லை இல்லை, அதாவது அதுக்கு முன்னாடி அதிமுகவை சீண்ட பார்க்கிறதா பாஜக? கிடையாது. பாஜகவுடைய ஐடி விங் வந்து அங்கீகரிக்கப்பட்டதா? ஆமாம். ஐடி விங்கு வந்து அதிகாரப்பூர்வமான குரலா? ஆமாம். பாஜகவை சகித்துக்கொள்கிறதா ஏடிஎம்கே அதிமுக? அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கார். இந்த மூணுக்கும் நான் ஆமான்னு சொல்லிட்டேன். சரி, இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இது வந்து பாஜக என்பது தனிப்பட்ட ஒரு தேசிய கட்சி, ஆட்சியில் இருக்கோம் இல்லைங்கிறது வேற, ஒரு தனிப்பட்ட தேசிய கட்சி, ஒரு பழம் வாய்ந்த இந்திய அளவில் ஒரு பழம் பொருந்திய ஒரு கட்சி. அதிமுக என்பது தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சி. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க ரைடு ஒன்று நடக்குது, சிபிஐ விசாரணை பண்ணுறாங்க, வந்து நீங்கள் வந்து விமர்சனங்கள் நிறையா வைக்கிறீங்க, இந்த மாதிரி அதிமுகவோட கூட்டணியில் இருக்கும் பொழுதே இதெல்லாம் நடக்குது. நான் அது அந்த கேள்வி மட்டும் கேட்கல. நான் அந்த கேள்வி எப்படி கேட்டேன்னா, ஸோ தப்புன்னா நடவடிக்கை இருக்கும், அதான் விமர்சனம் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை அது அல்லது அதை வேற எப்படி புரிஞ்சுக்கிறது? சிபிஐ விசாரணை என்பது அதற்கும் மத்திய அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அது அவர்கள் அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தப்பு நடஞ்சா தப்பு நடக்கலையாங்கிறது சம்பந்தப்பட்டவர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த விளக்கத்தை பொறுத்தும் நடவடிக்கைகளை பொறுத்தும் அமையும். அதெல்லாம் நாங்கள் கருத்து சொல்ல விரும்பலை. இந்த ஐடி விங்கிலிருந்து போடப்பட்ட நிகழ்வுகள், இன்னொன்று சொன்னீங்க கூட்டணியில் இருந்து கொண்டே இப்படி பாஜக செய்கிறதே அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு நான் பாஜக மட்டும் உதாரணம் இல்லை, உதாரணமாக திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் கூட்டணியில் இருக்கிற போதே, கூட்டணியை பேசி கொண்டிருக்கிற போதே, அறிவாலயத்தில் கீழ்த்தளத்தில் கூட்டணி பேசப்படுகிறது, மேல்தளத்தில் கலைஞர் டிவியில் சோதனைகள் நடைபெற்றது. அந்த ஃபார்முலாவை தான் உதாரணத்துக்காக ஒன்று நீ கேட்ட சொல்லிடுறேன். கூட்டணியில் இருந்து கொண்டு பார்வையாளர் வந்து உலகத்தினுடைய பார்வையில் நாங்கள் அதை செய்யவில்லாட்டும் கூட அதிமுக ஆட்சியை தாங்கி பிடிக்கிறதா பாஜக என்று பேசப்பட்ட காலத்தில் கூட தம்பிதுரை அவர்கள் எந்த அளவுக்கு பாஜக விமர்சனம் செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். பாராளுமன்ற வளாகத்திலே, பாராளுமன்ற அவையிலே மரியாதைக்குரிய அன்வர் ராஜா, நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா அண்ணன் அன்வர் ராஜா அவர்கள் எந்த அளவுக்கு கடவுள் தான் உங்களை கேட்க வேண்டும், ஆண்டவன் தான் உங்களை கேட்க வேண்டும் என்றெல்லாம் சாபம் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் பாஜக அரசியல் நாகரிகத்தோடு தாங்கி கொண்டது. அதிமுக நம்ம கூட இருக்காங்களே, அதிமுக நம்ம நினைச்சா என்ன பண்ணலாம் என்ற மமதையோ
அந்த எண்ணங்களோ அந்த சிந்தனையோ பாஜகவுக்கு இல்லை, பாஜக நோக்கமும் இல்லை. இல்ல அது அது இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதிமுக மூடி இருக்கிறது, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் என்ற மமதையோ நோக்கமோ இல்லையோ என்று சொல்லிட்டு பொழுது, தமிழ்நாட்டில் அதிமுக தான் பெரிய கட்சி, அவங்க நினைச்சாங்களே உங்களை கழட்டி விட முடியும் பண்றா, உங்களுக்கு தான் ஆபத்து, கழட்டி மட்டும் தான் விட முடியும், உங்களுக்கு தான் ஆபத்து, தமிழ்நாட்டில் மட்டும் தான் விட முடியும். தமிழ்நாட்டில் இப்பொழுது மட்டும் என்ன, 15-20 ஆண்டுகள் நாங்கள் திமுக இருந்த போதும் சரி, இவர்களோடு இருக்கும் போதும் சரி, நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம், பட் உங்களுக்கு தான இழப்பு. இல்ல இழப்பு அதான் சொல்ற அரசியல் இழப்பு, தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜகவிற்கு தான் அதிமுக தேவை, அதிமுக பாஜக தேவை தான் தப்பு. இந்திய அளவில் பாஜகவுக்கு யாரும் தேவையில்லை, தமிழ்நாட்டில் இந்திய அளவிலே சொல்றேன், எங்க தேவைனா தேர்தலின் போது அவர்களுக்கு எங்களால் பலனும் எங்களுக்கு அவர்களால் பலனும் இருந்தால் மட்டுமே அது பிரயோஜனப்படும். உங்களால் அவர்களுக்கு பலன் இருக்கா தமிழ்நாட்டில்? இல்ல இருக்கு. இல்ல எங்களால பலன் இருக்கா தமிழ்நாட்டில்? ரெண்டு பேர்த்தினாலையும் இருக்கு, இல்லை என்று சொல்ல முடியாது. இப்ப அவங்களால ஒரு 25,000 வாக்குகள் பலன் இருக்குன்னா, எங்களால குறைஞ்சபட்சம் ஒரு 5,000 வாக்குகள் பலனாவது இருக்கும் குறைந்தபட்சம். ஆனாலும் கூட நாங்கள் இதை அரசியல் களமாகத்தான் பார்க்கிறோம். கட்சி அகப்பட்டதை சுருட்டி கொள்கிறதா மாநில அரசு? அகப்பட்டதை சுருட்டி கொள்கிறதா மாநில அரசு? அது வந்து ஒப்பந்தக்காரர் விளம்பரம் செய்வார் எனில், அதாவது சாலை பணியே செய்யாமல் ஒப்பந்தக்காரர் விளம்பரம் செய்வார் எனில், இதன் பின்புலத்தில் உள்ளவர்கள் யார் என்பதை மக்கள் அறிய வேண்டும், இந்த ஊழல்களை லோக் ஆயுக்தா மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, இது இதை மட்டும் சொன்னா இது ஏதோ திமுகவுடைய குரல் மாதிரி தெரியும். ஆனா இது பாஜக அதிமுக நோக்கி இல்ல இல்ல, அதாவது எனக்கு தெரிந்தவரை என்னுடைய பார்வையில் அது போன்று ரோடு போடாமலோ பில் வாங்கின மாதிரியோ அப்படிலாம் கிடையாது. போட்டோட எடுத்து உங்க சொல்றேன். இல்ல சொல்றேன், இல்ல இல்ல எங்க ஐடில இருக்கு, நான் தான் ஒத்துக்கிட்டேன், அதிகாரப்பூர்வமானது எங்க ஐடி தான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. வந்து ஏதோ கேள்வி வந்து கேட்கப்பட்ட விதம் கொஞ்சம் மாறி இருக்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். கேள்வி கேட்டதும் இல்லை, நீங்கள் கேட்டதில்ல, எங்கள் ஐடி இங்கே கேட்ட கேள்வியில் சிறிய ஒரு தடுமாற்றம் இருப்பதாகவே நான் உணர்கிறேன். காரணம் என்னென்னா, இது வந்து ஒரு பத்திரிகை செய்தியாக வந்ததுன்னு சொன்னாங்க, அதாவது வந்து நியூஸ் மினிட் ஏதோ அப்படின்ற ஒரு இதழ் நாளிதழில் வந்ததாக சொன்னாங்க. அது ஆக்சுவலி அந்த நாளிதழில் வந்தது உண்மையா அப்படின்னு அந்த கேள்வி கேட்டிருக்கணும். அந்த நாளிதழில் இப்படி போட்டிருக்கு, அது உண்மையா? ஆட்சியாளர்கள் அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா அது ஒன்னு. அப்படி பார்த்தா இன்னொன்னு இருக்குது, ஹைகோர்ட் ஹாஸ் கிவன் கண்டினியூஸ் வார்னிங் அண்ட் மல்டிபிள் ஆர்டர்ஸ் டு ஸ்டாப் இல்லீகல் மைன்ஸ் பட் நாட் ஷுர் ஹவு ஸ்டேட் கவர்மெண்ட் சிஸ்டம் அலோ சச் இல்லீகல் மாஃபியாஸ் டு ஆபரேட். இல்லீகல் மாஃபியா, சட்ட விரோத மாஃபியாக்களை இயங்குவதற்கு மாநில அரசு எவ்வாறு அனுமதிக்கிறது என்று கேள்வி. அதுதான் அது கண்டினியூட்டி தானே, இந்த ரெண்டு செய்தியுமே அந்த நியூஸ் யூனிட்ல வந்தது. அது வந்ததை இவங்க கேட்க வேண்டிய முறை கொஞ்சம் மாறி கேட்டாங்க. இல்ல சார், 1 செப்டம்பர் 29ஆம் தேதி, இன்னொன்று செப்டம்பர் 30ஆம் தேதி. சார், நான் ஜவஹர்லிட்ட கேட்டு வரேன். ஜவஹர்லி, அகப்பட்டதை சுருட்டிக்கொள்ள பார்க்கிறீர்களா? இல்லை, எனக்கு அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னே தெரியலை. இது இந்த கேள்வி வந்து ஒரு தவறான கேள்வி, அது ஒரு ஐடி விங்கில கொடுத்துருக்காங்கிறதுக்காண்டி நெறியாளர் அந்த கேள்வியை வந்து என்கிட்ட கேட்காதீங்க. அவருடைய கருத்து கண்டினியூஷனை தொடருங்க. இது என்ன போச்சு, அவங்க சொல்லுவாங்க ஆனா அதை நாங்க கேட்க கூடாதா? இல்ல, நீங்க அவங்க சொல்றதை அப்படியே விட்டுருங்க, அவங்க எங்களுக்கு ஏதாவது சொல்லிட்டு போட்டோம். அது நீங்க ஏன் சார், அதெல்லாம் எங்களுக்குள்ள 1000 இருக்கும். அதாவது சொல்லும் பொழுது சொல்லணுங்கிறது உங்களுக்கு தெரியும், முழு ஆதாரத்தை காட்டணும், முழு ஆதாரத்தை சொல்லணும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் அரசகுமார் எந்த வேலையும் நடக்காமல் இது போன்று அங்கே ஓடு வைக்கப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை என்று அவரு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பணம் செய்ய பின்புலத்தில் யார் இருக்கிறார்? இல்ல, அதுதான் சொல்றேன், இன்னைக்கு நான் பின்புலத்தில் இல்ல, சாலை பணியே நடக்காமல் சாலை பணி நடைபெற்றதாக மக்கள் பணத்தை அகப்பட்டதை சுருட்டிக் கொள்ள மாநில அரசு நினைக்கிறது இல்லையா, அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கணும்னு பாஜக சொல்லுது. யார் இருக்கிறாங்க? அதை தான் சொன்னேன், ஒரு ஐடி விங் சொன்னதாலேயே வந்து அது கட்சியினுடைய கருத்து என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு ஆளுங்கட்சிக்கு எதிராக சில பேர் இருப்பார்கள். இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்க, மத்திய அரசாங்கத்தில் பிஜேபி அரசாங்கத்தில் எம்பியாக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமியே அவர் சொல்றார், இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியமைச்சர்கள் எவரும் தகுதியற்றவர்கள் சொல்றாரு. அதனால அதனால வந்து ஒருத்தர் சொல்லிவிட்டார், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக கூட
விளம்பரங்கள் இருக்கும். சோ பிஜேபி ஐடி விங்ல இருக்கிற யாரோ சிலருக்கு கால்புணர்ச்சி நிச்சயமாக. ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு கட்சி மீது தனிப்பட்ட கால்புணர்ச்சியின் காரணமாக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எதனாலும் எழுத முடியும் அந்த எந்த கட்டுப்பாடு இல்லைங்கிறீங்களா? நிச்சயமாக கட்டுப்பாடு இருந்தா சுப்பிரமணிய சாமி எல்லாம் உங்களை பேச முடியுமா? உங்களை நிதியமைச்சர்கள் யாரும் தகுதி இல்லாதவர்கள் சுப்பிரமணியசாமி சொன்னது சரிதான். நிதியோட நிலைப்பாடு என்னங்கிறது இந்தியாவில் தேர்தல் நேரம் கொள்கை முடிவுகள் எடுக்க முடியாது. அதுக்கு பிறகு முதல் காலாண்டு வரும்போது உடனே சடனா வந்துருது. அப்படிங்கும் போது அந்த ஜிடிபி வந்து ஏற முடியல. அடுத்த காலாண்டுல பாருங்க ஆட்டோமேட்டிக்கா உற்பத்தி திறன்ல இருந்து எல்லாமே ஏறும், ஏற்றுமதியில இருந்து எல்லாமே ஏறும்னு சொல்லிட்டோம். இது தேர்தல் இருந்தனால கொள்கை முடிவு எடுக்க முடியல. அந்த நேரத்துல உலகளாவிய மந்தநிலை வந்துச்சு, விளக்கம் சொல்லிட்டோம். மோட்டார்ஸ் வாகனத்துல என்ன பின்னடைவோ அதுக்கு விளக்கம் சொல்லிட்டோம். ஒன்னொன்னுக்கு நாங்க விளக்கம் சொல்லிட்டே இருக்கோம். நீங்க வந்து என்னன்னா சுப்பிரமணிய சாமி வந்து எல்லாத்தையும் குறை சொல்ற ஒரு கணக்கு வேற. ஆனா நீங்க அவர் சொல்றது அதிகாரப்பூர்வமானதோ ஆதாரப்பூர்வமானதோ பொருளாதார மந்த நிலை வரப்போது. அவரு சாதாரண அரசியல் தலைவரா மட்டும் பாக்காதீங்க. கேளுங்க, உலக அளவுல நோபல் பிரைஸ் வின் பண்ண பால் சாம்பியன்சன் போன்ற மக்கள் சொல்லிருக்க உலகத்தின் தலை சிறந்த ஐந்து எக்கனாமிஸ்ட்ல ஒருத்தர். அடுத்த விஷயமும் நான் சொல்றேன், இது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஜிடிபி எந்த அளவுக்கு கால்குலேட் பண்றீங்களோ இந்த இண்டெக்ஸ் நம்பர் தியரி அவர்களோட சேர்ந்து எழுதினவர் இவர். அந்த அளவுக்கான அதாவது அவர் என்ன சொல்றாரு, பொருளாதார மந்த நிலைன்னு அவர் சொல்லும் போது அவரே அக்னாலேஜ் பண்ணும் போது இன்னும் ஃபர்தரா இது பிரச்சனைகள் வரும், நம்ம இதுக்கான கரெக்டிவ் மெஷரை எடுக்கணும்னு சொல்லும் போது எந்த விதத்திலையும் வந்து டெல்லி தலைவர்களே கூட இதை அப்போஸ் பண்ணல. அதனால டெல்லி தலைவர் அப்போஸ் பண்ணுங்கிறது அரசகுமார் அப்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க அப்போஸ் பண்ணுங்க. தமிழ்நாட்டுல பாஜக பொருளாதார மேதை வந்து நோபல் பரிசு எல்லாம் ஒத்துக்குவோம். உலகளாவிய தலைவரா உயர்ந்துட்டு இருக்கிறார் நரேந்திர மோடி. அவருக்கு தெரியாதா என்ன இந்திய பொருளாதாரத்தை எப்படி கொண்டு போகணும்? அவருடைய அமைச்சரவையில நிதியமைச்சர் என்ன சொன்னாரு சுப்பிரமணிய சாமி என்பவர் வந்து எல்லா தகுதிகளும் பெற்றவர். நான் சொன்னேன் அப்ப அவர் குறை சொல்றாருங்க நிதியமைச்சர்கள் இருக்கக்கூடிய. ஆமா, அவர் சொன்னது சரிங்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு மோடி சரியானவருங்கிறாரு. அவர் நிதியமைச்சர்களை அப்ப பிரதமருடைய தகுதியை நீங்க குறைச்சு மதிச்சுட்டு நீங்க வந்து மதிச்சு விட்டு நீங்க வந்து நிதியமைச்சர் வந்து அவர் தானே நியமனம் செஞ்சவரு.
நிதியமைச்சர் நியமனம் செய்தது யாரு? பிரதம மந்திரி தானே. அப்ப நீங்க நிதியமைச்சரை குறை சொல்லும் பொழுது பிரதம மந்திரியினுடையும் உங்களுடைய பாயிண்ட் அவுட் இருக்கணுமா இருக்க கூடாதா? சோ இப்போ இப்போ பா சிதம்பரத்தை பத்தி ஒரு ஸ்கேம் பண்றாங்க சொன்னா எனவே சொல்லுவீங்க. சோ அந்த மாதிரி எங்களை அவங்க சொல்லிட்டு போறாங்க, விட்டுருங்க சார். இல்ல அதனால இருங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்ப நீங்க 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 வந்து எங்க நான் அதுக்கே வரல, நான் வரது கேளுங்க. அதனால ஒரு அதுக்கு தான வரணும், அதனே வரேன். அது ஒருத்தர் ஒரு குற்றச்சாட்டை சொன்னார்னா அதிகாரப்பூர்வமான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை சொல்லிச்சாங்கிறது என்னுடைய கருத்து. அந்த கட்சிக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இல்ல, யார் வேணாலும் பேசலாம். இந்த பாருங்க இப்படி பேசுறாங்க. கட்சிக்குள்ள கட்டுப்பாடு இல்லை, அதிகாரப்பூர்வமானதா இல்லையாங்கிற குவஸ்டின்லாம் வேலையே கிடையாது. பாஜக எப்படி கட்டுப்பாடான கட்சிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு, இந்த செய்திக்கு அதிமுக என்ன பதில் சொல்லுவோம்? நேரடியாக கேட்டிருக்கலாமே இல்லையே? அது வந்து நம்ம பாஜக கருத்து போல கேட்டது கொஞ்சம் எங்களுக்கு நெருடலான ஒன்று தான். ஓப்பனாக நான் சொன்னேன், நாங்கள் பொறுத்த வரைக்கும் அதிமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான அரசியல் விரும்புகிறோம். குறைகளையும் நிறைகளையும் முழுமையாக குறைகளையும் நிறைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை எங்களுக்கு இருக்கு. இடிப்பாறை இல்லா எனோ மன்னன் தடுப்பாறை தானே கெடும் என்ற பழமொழிகள்லாம் நாங்கள் உணர்ந்திருக்கிறவர்கள். அதனால நீங்க எங்களை குற்றச்சாட்டு குறை சொல்றாங்க. சொல்லும் போது பல குறைகளை பல வார்த்தை பிழைகள் இருக்குது. அதெல்லாம் நானும் சரி செய்வேன். எப்பொழுதுமே ஆரோக்கியமான அரசியலை தளத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. அகப்பட்டதை சுருட்டி கொள்ள நினைக்கிறதா மாநில அரசு, ஆமாவா இல்லையா? அதை நீங்க ஆதாரத்தோட நீங்க தெல்ல தெளிவாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது அந்த குற்றச்சாட்டை இன்றைக்கு கூட சமூக ஆர்வலர்கள் என்ற பெயர்ல ஒரு குற்றச்சாட்டை வச்சு அதை நீதிமன்றத்துக்கு கொண்டு போறாங்க. அந்த நீதிமன்றம் அதுக்கு ஆதாரம் கேட்கும் போது அந்த ஆதாரத்தை கொடுக்காமல் அந்த ஆதாரத்தின்படி அந்த நீதிமன்றமே அந்த வழக்குகளை தள்ளுபடி செய்யக்கூடிய சூழ்நிலை தமிழகத்துல நிறைய பாத்துக்கிட்டே. நான் ஒரு வார்த்தை சொல்றேன், ஒரே ஒரு விஷயம் சொல்லி ஆதாரம் இல்லாமல் அப்படின்னு சொல்றீங்களா? இப்போ ஒரு திமுக அந்த குற்றச்சாட்டு வைக்கி அல்லது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி வைக்குது அல்லது ஒரு காங்கிரஸ் கட்சி வைக்குதுன்னா நீங்க சொல்ற வாதம் எனக்கு புரியுது. ஆதாரம் இல்லாமல் சொல்றாங்க, எதிர்கட்சிகள் பொறுப்பு இல்லாமல் பேசலாம, ஆதாரம் கொடுங்க. நீங்க கேட்டால் உங்களுக்கு நியாயம் இருக்குது. உங்கள் கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சி ரெண்டு விஷயத்த நீங்க அந்த வார்த்தைகளை கவனிங்க. அகப்பட்டதை சுருட்டி கொள்ள நினைக்கிறதா மாநில அரசு, ஒன்று. இதன் பின்னால் இருப்பவர்கள் யார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யார் பின்னால்? இந்த கான்ட்ராக்டர்ஸ். ஏற்கனவே நான் டைரக்டா உடச்சி பேசுவோமே, சாலை போக்குவரத்து துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, நெடுஞ்சாலைத்துறை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதோட கான்ட்ராக்ட் யாருக்கு போயிட்டு இருக்குதுங்கிறத எதிர்கட்சி தலைவர் கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்கிறாரு. டைரக்டாக முதலமைச்சருடைய உறவினர்களுக்கு அது கொடுக்கப்படுகிறதுங்கிறது எதிர்கட்சி தலைவருடைய குற்றச்சாட்டு. இங்கே டைரக்டாக வந்து முதலமைச்சரை டச் பண்ணிட்டாங்க. இதன் பின்புலத்தில் இருப்பவர்கள் யார் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டுங்கிறாங்க. இன்னொன்று என்ன கேட்குறாங்க, இல்லீகல் மாஃபியாஸுக்கு எப்படி இந்த கவர்மெண்ட் இந்த அரசு அனுமதி கொடுக்கிறதுங்கிறாங்க. மாஃபியா சட்டவிரோத மாஃபியாவை நீங்கள் அனுமதிக்கிறீங்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பொதுவா வந்து உலகமே நாடக மேடை, அதுல வந்து அரசியல்வாதிகளும் ஊடகவியாளர்களும் நல்ல நடிகர்களாக வலிக்காத மாதிரியே பேசுவோம். சொல்லுங்க நான் சொல்றது
குறைந்தபட்ச தன்மானம் இருக்க வேண்டும் சொல்றது உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல வரல, நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல. நான் சொல்ல வருது குறைந்தபட்ச தன்மானம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இதற்கு அதிகாரப்பூர்வமா ஆதாரத்தோட இதுக்குள்ள பதில தூக்கி வீசிருக்கோம். இந்த விவாதத்தில் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பதில் இல்லையே, நீங்க இதை பேசாதீங்க, அதையும் எடுக்கிறீங்க, நீங்க கூட்டுறீங்க, இங்கதான் வரீங்க, சொல்லுங்க போக வேண்டியிருக்கு. அதான் சுத்தி தான் வேற வேற இடங்களில் மற்ற விஷயங்களுக்கு ஆதாரம் இருக்குங்கிறதுனால, ஆதாரம் இல்லாததுனால சார் தன்மானமும் ரோசமும் உப்பு சோத்துல உப்பு அதிகமா போட்டு சாப்பிடக்கூடியவர்கள் நாங்க, அதனால எங்களுக்கு தன்மானத்தை சோதித்து பார்த்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கு. அவருக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் வரலையே, யாராக இருந்தாலும் சரி அவருடைய கருத்து, ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கட்சிக்குள்ளேயே சிலருக்கு சில விதமான எண்ணங்கள் இருக்கும். இன்றைக்கு முடிச்சிடறேன், முழுமையா முடிச்சிடறேன். இன்றைக்கு அண்ணன் அரசகுமார் கூட 4 நாளைக்கு முன்னாடி அவருடைய பேசிய வார்த்தைகள் பேச்சுக்கள் என்ன, இந்த கூட்டணி என்பது இல்லை, எங்கள் பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து விட்டு அதிமுக வெற்றி பெற முடியாது என்ற ஆதங்கத்தில் பேசினார். அவருக்கு ஏதோ இருந்த ஒரு மனக்கசப்பு, அந்த மனக்கசப்பு அந்த சகோதரருக்கும் இருந்திருக்கலாம், ஆனால் உண்மை என்பது அதுவாக இருக்காது என்றும் அவர்களுக்கு புரியும். நீங்க இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை சொல்லும் பொழுது குற்றச்சாட்டு சொல்வதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கு, ஆனால் அந்த குற்றச்சாட்டு உண்மையான குற்றச்சாட்டா ஆதாரமான குற்றச்சாட்டா, அப்படி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கா என்று ஒரு முழுவான தெளிவான ஒரு விளக்கத்தை நீங்கள் கொடுத்திருந்தீங்கன்னா அதை நாங்க ஏத்துக்கிட்டு லோக்காயுக்தா பேசக்கூடிய நீங்கள் லோக்பாலை இன்னும் அமைக்கவில்லை என்று நீங்க மறந்துவிடக் கூடாது. அமைச்சாச்சு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு தானே, நிச்சயமா அரசின் மீது தானே. ஆமா, ஒரு மான நஷ்டம் வழக்கு போடுங்க, ஒரு அவதூறு வழக்கு கேளுங்க, ஒரு மான நஷ்ட வழக்கு. ஒரு எப்பவுமே மான நஷ்ட வழக்கு ஒரு துறை சார்ந்து போடும்போது நேரடியாக ஒரு அமைச்சரை நீங்கள் தொடர்பு படுத்தி சொல்லி 30 செப்டம்பர் போட்ட ட்வீட்ல ஸ்ட்ரைட்டா இருக்கு, High Court has given continuous warning and multiple orders to stop illegal mines but not sure how state government system allows such illegal mafias to operate. CM and Minister for Mines கீழ இன்னைக்கு என்னன்னா ஒரு சிலருக்கு இப்ப வந்து இது போன்ற பிரச்சனைகள் ஒருத்தர் சொல்றாரு, அவர் எப்படிப்பட்டவர், எந்த மனநிலையில் இருக்கிறாரு, இருந்தாரு தெரியாது. ஒரு சில ஊடகங்கள் தெரியுமா, பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் ஒரே கொள்கை ஒரே கோட்பாடு என்று ஒரு சில ஊடகங்கள், ஒரு சில ஊடகங்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வேறு அதிமுக வேறு கூட்டணி வேறு இவர்கள் பிளவு என்ற ஒரு நிலை. ஒரே ஒருத்தர் சொன்னதை வைத்துக் கொண்டு அவர் முன்பு ஒவ்வொரு கட்சிக்கும் அதிகாரப்பூர்வ எடுக்கு இன்னைக்கு இருக்குது. முரசொலி திமுகவுக்கு, நமது எம்ஜிஆர், நமது அம்மா, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தீக்கதிர், ஜனசக்தி, எல்லா கட்சிகளுக்கும், பாஜகவிற்கு இருக்கு, எல்லா கட்சிகளுக்கும் பத்திரிகை இருக்குது. அந்த அதிகாரப்பூர்வ பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தால் அது அந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி, அது விவாதத்திற்கு உள்ளாக்கப்படும். இன்னைக்கு காலமாற்றத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஐடி விங்ஸ் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிறது. அதிகாரப்பூர்வ ஐடி விங் சொல்வது என்பது ஒரு கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ ஏட்டின் தலையங்கத்திற்கு சமம். அப்படி பாஜக நேரடியாக பாஜகவினுடைய ஐடி விங் இந்த அரசை பற்றி ஒரு விமர்சனம் வைத்திருக்கிறது. நாம பேசுவோம், நம்ம தொடர்ச்சியாக இடைவேளைக்கு பிறகு நம்ம வந்து தனி அரசு நம்முடைய நேரலை இணைகிறார். தனி அரசு இணைந்திருங்கள், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்களுடைய கருத்துக்களோடு பயணிக்கிறேன். முதல் கேள்வி எங்களுடையது, தமிழக அரசை சாடும் பாஜக அகப்பட்டதை சுருட்டிக் கொள்ள நினைக்கிறதா தமிழக அரசு என்று ரொம்ப ஸ்ட்ரைட்டா தமிழக அரசை நோக்கி பாஜக ஐடி விங்ல இருந்து எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி, சகித்துக் கொள்கிறதா அதிமுக என்பதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். திரு தனியரசிடம் பயணிக்கலாம், நம்ம இடவெளிக்கு பிறகு வர வர அவர் ரொம்ப நேரமா நேரலையில் இருக்காரு. திரு தனியரசு வர வர ஒரு நிமிஷம் ஒரு அவர் ரொம்ப நேரமா என்ன நேரலையில் இருக்காரு. திரு தனியரசு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஏற்கனவே வந்து தொடர்ச்சியா தொடக்க காலத்திலேருந்தே சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது, ரைடா இருக்கலாம் அல்லது தம்பிதுரை இந்த பக்கம் பேசினா இருக்கலாம், அந்த பக்கம் அன்வராஜா பேசினா இருக்கலாம், பரஸ்பரம் இருக்கக்கூடிய வாதப்படுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து ஐடி விங்கிலிருந்து வரக்கூடிய இந்த எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த கேள்விகள் நீங்க எப்படி பாக்குறீங்க, அதிமுக சகித்துக் கொள்வதாக நினைக்கிறீர்களா? இல்லையா, இப்போ இயல்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசு, குறிப்பாக நம்முடைய அண்ணன் மோடி அரசு
இப்ப நீங்க இந்தியாவில் மாற்று கருத்துடைய அல்லது தனக்கு கீழ்படிய மறுக்கிற அரசுகள் அல்லது தனிநபர்கள் அல்லது எதிர்கட்சியினுடைய எந்த ஆளுமைகளை வேண்டுமானாலும் அல்லது எந்த துறையை சேர்ந்தவர்களாக, அதாவது ஆன்மீகத்துறையாக இருக்கலாம், தொழில்துறையாக இருக்கலாம், அரசியல் துறையாக இருக்கலாம், ஊடகத்துறையாக கூட இருக்கலாம், யாராவது இவர்களுக்கு கீழ்படிய இவர்களுடைய உத்தரவுக்கு அதாவது பணியை மறுத்தா அவர்கள் மீது இது போன்ற வழக்குகள் அல்லது மத்திய அரசினுடைய விசாரணை முகமைகளை ஏவி அவர்களை கட்டுப்படுத்தி அல்லது அவர்களை ஒழுங்குபடுத்துவதற்கு கீழ்படி வைப்பதில் அவங்களுக்கு ஒன்று அதில் ஊரறிந்த விஷயம், நாடறிந்த விஷயம். அதில் அதில் நீங்கள் ஏற்கனவே நம்முடைய இப்போ பா சிதம்பரம் இப்போ பிணை இல்லாமல் திகார் சிறையில் இருக்கிறாரு. கர்நாடகத்தில் சிவக்குமார் அந்த அரசை காப்பாதற்காக முனைப்பாக செயல்பட்டார். கர்நாடகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் சிவக்குமார், நாடறிந்த அமைச்சர், இப்பொழுது அவர் அமலாக்க பிரிவில் உள்ள சிறையில் இருக்கிறார். அப்போ காங்கிரஸ் கட்சி கட்டுப்படுத்தப்பட்டு இதில் இருக்குது. இப்போ ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி இவங்களை எதிர்த்து பேச முடியாது. ஏற்கனவே எதிர்த்து பேசி சந்திரபாபு நாயுடு இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியலை. மம்தா பானர்ஜி அம்மாவே இப்போ ஒழுங்காயிட்டாங்க. சாரதா சிட்பன்ஸ் வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகளில் இப்போ இந்தியாவில் வேறு எந்த மாநில முதலமைச்சராவது அல்லது எந்த அரசியல் கட்சியாவது பாஜகவை எதிர்த்து பேச முடியாது. திமுக கூட இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அறிவித்தது, மாநில நம்முடைய ஆளுநரையை அழைத்து பேசினார். இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல. மத்திய அரசுக்கு எதிராக எந்த கருத்து போராட்டம் எதுவும் இல்லை, அமைதியாக இருக்காங்க. ஏன்னா அது மாதிரி இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இப்போ இந்த இரண்டு நாங்குநேரி தொகுதியும் விக்கிரவாண்டி தொகுதியிலையும் இவர்களுடைய இந்த அணுகுமுறை, அதாவது ஆதரவு கேட்பது, களத்தில் பாஜகவை பிரச்சாரத்துக்கு செய்வது அப்படிங்கிறதுலாம் இவங்க விரும்பின அளவுக்கு அதிமுக குறிப்பாக மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஏனைய கட்சிகளை பாமகவை அல்லது தேமுதிகவை சென்று அழைத்து ஆதரவு கேட்டதை போல பாரதிய ஜனதா கட்சியை அதிகாரபூர்வமாக அழைத்து ஆதரவு கேட்கவில்லை என்கின்ற ஆதரவும் நாடு முழுக்க விவாதிக்கப்பட்டது, நம்முடைய தொலைக்காட்சியிலும் விவாதிக்கப்பட்டதுன்னு செய்யிட்டீங்க. ஆனால் இந்த சூழ்நிலை இப்போ இந்த ட்வீட் எங்கிருந்து வருது, அகப்பட்டதை சுருட்டி கொள்கிறதா மாநில அரசு, சட்டவிரோத கனிம வளங்களை நிறுத்திக்கொள்ள உயர்நீதிமன்றமே ஆணைகள் பிறைத்த பிறகு கூட எச்சரிக்கை விடுத்தும் கூட இதை தொடர்ந்து அதை நடைபெறுவதை அது மாஃபியாங்கிற மாதிரி அந்த சட்டவிரோத கும்பல் மாநில அரசினுடைய நடவடிக்கை இல்லைங்கிறத பற்றியெல்லாம் சுட்டி காட்டுது. இதுகளெல்லாம் எங்கே எப்படி எங்கிருந்து வருது பாருங்க. கரெக்டாக செப்டம்பர் 29 செப்டம்பர் 30 இப்போ பாரதத்தினுடைய நம்முடைய இந்திய நாட்டினுடைய பிரதம அமைச்சர் தமிழகத்திற்கு வருவதற்கு முன்பு இந்த 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 கருத்து பதிவு செய்யப்படுகிறது. அண்ணன் ஓபிஎஸ் பாரத பிரதமர் நம்முடைய இப்போ மோடியாவை பார்க்குறாரு, நாங்கள் வந்து பாஜகவை அழைக்கிறோம்னு சொல்லிட்டார். பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரத்தில் பங்கேற்கும்னு சொல்லிட்டார். இப்போ இந்த ரெண்டு ட்வீட்டில் பாரதிய ஜனதா கட்சி இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அழைக்கிறது பிரச்சாரத்தில் பங்கெடுக்குங்கிற செய்தியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் சொல்லிட்டார்ல. இப்போ நீங்கள் யாராவது எதிர்த்து இப்போ அதுதான் இப்போ நீங்கள் அதுலேயும் லோக் ஆயுக்தாவை சுட்டி காட்டுறாங்க அவங்க. இப்போ நீங்கள் லோக் ஆயுக்தாவை எதுக்கு சுட்டி காட்டுறாங்க, இதுக்கு இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறது எது சொல்கிறாங்க. ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி பணிய வச்சாங்க, தலைமை செயலகத்தில் ரைடு வரலையா, அதில் தலைமை செயலாளர் வீட்டில் ரைடு வரலையா, அண்ணன் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ரெண்டு வீட்டுக்கு ரைடு வரலையா, வந்த பிறகுதான் இவங்களுக்குள்ளே நெருக்கம் உருவாகி இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி அரசு ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் உறவாக இருக்கிறோம். தனிப்பட்ட மனநிலை அவருடைய விருப்பு வெறுப்புக்காக கூட அவங்க போட்டிருக்கலாம் அப்படிங்கிற அந்த வாதம் இருக்குல்ல. அது இது வர 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 பாஜக பாஜகவினுடைய அதிகார மாநில அரசு சாலை பணியை செய்யாமல் ஒப்பந்தக்காரர் விளம்பரம் செய்வார் எனில் இதன் பின்புலத்தில் உள்ளவர்கள் யார் என்பதை அறிய வேண்டும். யார் அறியணும், யார் அறியணும், யார் அறியணும், இது உண்மை எனில் இல்ல இல்ல யார் அறியணும் கவனிங்க சார், புரிஞ்சு, இது உண்மை எனில் இது போன்ற ஊழல்களை லோக் ஆயுக்தா மூலம் கண்காணிக்க வேண்டும். நான் என்ன சொல்றேன், இது உண்மை எனில் அப்படின்னு கீழே வர்ற அந்த வரி வந்திருக்கும் போது இந்த வார்த்தைகள் இந்த செயல்பாடுகள் முழுக்க முழுக்க தவறு இவருக்கு தெரியாம யாரோ சொன்ன தகவலின் அடிப்படையில் போட்டிருக்காருங்கிறதுதான். அதனால இந்த இந்த வார்த்தைக்கு நான் முழுமையாக புறந்தள்ளி விட வேண்டும் என்பதுதான். இதன் பின்புலத்தில் உள்ளவர்கள் யார் என்பதை மக்கள் அறிய வேண்டும் சொன்னது இருக்குல்ல, அதுல வந்து இதன் பின்புலத்தில் யாரேனும் இருப்பார்களே என்று சொன்னால்
அவர்கள் குறித்து விசாரிக்கணும் அப்படின்னு போட்டோம்னா அதுக்கு அடுத்த வரி அதுக்கு பொருத்தமான வரி. இதன் புண்புலத்தில் உள்ளவர்கள் அப்போ யாரோ இருக்கிறார்கள் ஃபர்ஸ்ட் அதை உறுதிப்படுத்திடுறாங்க. இதன் புண்புலத்தில் யாரோ இருக்கிறாங்க அது உறுதி, அதில் எந்த ஐயமும் இல்லையில அந்த வரியை திருப்பி வாசிங்க. இதன் பின்புலத்தில் உள்ளவர்கள் யார் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு இது தெரியல, மக்களே உங்களுக்கு தெரியல இதன் பின்னாடி யார் இருக்கிறான்னு நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லிட்டாங்க. ஒரு குற்றச்சாட்டை எல்லாம் சொல்றாரு சார், அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆனா அந்த குற்றச்சாட்டுக்கு நண்பக தன்மையோட ஒரு கருத்தை சொல்ல அவர் என்ன சொன்னார், இதெல்லாம் இருக்குமோ உண்மையா இருக்குமோ என்னமோ எனக்கு தெரியாது, இது உண்மை எனில் அப்படிங்கிறாரு. இது உண்மை எனில் இது போன்ற ஊழல்களை நோக்காய்க்கா மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்ப அவரே ஒப்புக்கொள்கிறார் இது உண்மை இல்லை. தனியார் சார் பதில் சொன்னோம், கோவை சத்தியன் இன்னொரு சக செய்தி தொடர்பாளர் இப்போ அழைத்து இதை சொன்னார் அப்படின்னு ஜவஹர்லி பதிவு பண்ணாரு. அழைத்த கோவை சத்தியன் இன்னொரு ட்வீட்டையும் சொல்லியிருக்கலாம், அந்த ஹைகோர்ட் ஹேஸ் கிவன் கண்டினியூஸ் வார்னிங் அதையும் சேர்த்து சொல்லியிருந்திருக்கலாம். அதுல இல்லீகல் மாஃபியாஸ் மீது ஏன் நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் என்று கேட்டு கீழே சிஎம் அண்ட் மினிஸ்டர் ஃபார் மைண்ட்ஸ் குறிப்பிட்டிருக்கிறாங்க, அதை சொல்வார் நினைக்கிறேன். அவர்கிட்ட கேட்டு வந்துருவோம், நீங்க முடிஞ்சா திருப்பி கூட ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுருங்க. தனியார் அரசு தொடருங்க. ஐயா இப்ப இந்த வந்து நான் வந்து அடிப்படையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்டவிரோத கனிம வளத்துல முறைகேடோ அல்லது அதுல எது தவறோ லஞ்சமோ கொள்ளையோ நடக்கவே இல்லை, உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை மதிக்கிற அரசு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, மாண்புமிகு எடப்பாடியாருடைய அரசு, அதை பதிவு செய்யறேன். அதே மாதிரி போடாத சாலைக்கு நிதியை எடுத்துக்கொண்டு அது முறைகேடு செய்ததாக சொல்லப்பட்டதும் ஆதாரப்பட்டது. நான் அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த அதிகாரபூர்வ ஐடி விங்க நான் வந்து கண்டிக்கிறேன், அதை நான் மறுக்கிறேன். ஏன்னா ஆதாரம் இல்லாத தவறான அவதூறு பரப்புறாங்க பாஜக அடிப்படையில். அதிமுகவை பணி வைப்பது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பணி வைப்பது, அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பது எத்தனைக்கிறது, அது இவருடைய வழக்கமான பணி தானே. இந்தியாவில் எல்லா இடத்துலயுமே தானே, அது மாயாவதியா இருந்தாலும் நீ யாரையும் கட்டுப்படுத்த, லல்லு பிரசாத் யாதவ் கட்டுப்படுத்தா திகார் சிறையில் இருக்காரு, ஓபிரா சௌதாலா ஹரியானாவில் இருக்காரு. அற்புதமான மனிதர் அவர் தெரிந்த இந்த கேள்வியை நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன். அதாவது மாற்று கருத்துடைய அல்லது கீழ்படிய மறுக்கிற ஊடகங்களாக இருந்தாலும் சரி தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி யாரை நாங்கள் மிரட்டி அடிபணிய வைத்திருக்கிறோம் என்பதை அன்பு சகோதரர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் தனியார் அரசு சொல்லணும். அப்புறம் இன்னொன்று சொன்னார், ப சிதம்பரத்தை, சிவகுமாரை, சந்திரபாபு நாயுடுவை, மம்தாவை, கடைசியா மம்தா சொல்லும்போது என்ன சொல்றா, அதற்கு பிறகு மம்தா சாரதா சிற்பன் பிரச்சனை மனதில் வைத்து அமைதியாக இருக்கிறார், மாற்றுப்போக்கு தெரிகிறது. ஆக அமைதியாக இருப்பவர்கள் தவறு செய்து விட்டு நாங்கள் சுட்டிக்காட்டி கண்டிக்கிற போது அமைதியாக இருக்கிறார்கள் என்பதை தனியார் அரசு சொல்கிறார். அது 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 ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் பொருந்துமா என்ற கேள்வியும் தனியார் எழுப்பினார். அதற்கு அரசகுமார் என்ன சொல்கிறார், இல்ல 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 ஒரு நிமிஷம், நான் வந்து அவர் சொன்ன கேள்வியில இருந்து கரெக்ட் தான், அது 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 கரெக்ட் தான், அது கரெக்ட், அது புரிஞ்சது. அதாவது நான் அது அதுவரை குறிக்கிறேன், என்ன உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி சொல்றேன், எவ்வளவு வேண்டியப்பட்டவர்களாக இருந்தாலும் சொன்னார்ல தலைமை செயலாளர்கிட்ட தலை அங்க ரைடு நடந்துச்சு அன்புக்குரிய அண்ணன் விஜயபாஸ்கர் வீட்டில் அதெல்லாம் சொன்னார் இல்லையா, அதெல்லாம் ஏற்கனவே நாங்க பல விவாதங்களை சொல்லியிருக்கோம், இதுக்கு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. நான் இப்ப இதுக்கு வரேன், நான் ரெண்டு கேள்விக்குள்ள நம்ம போராடிக்கலாம். ஒன்று, ஆதாரம் இல்லாத அடிப்படை இல்லாத ஒரு குற்றச்சாட்டை பாஜக ஐடிங் எழுப்பி இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று, அது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியின் காரணம் அப்படிங்கிறது ஜவஹர்லுடைய வாதம், அது வந்து பொலிட்டிக்கலா த்ரெட்டு. ஏன்னா 29:30 பாரத பிரதமர் இங்கே வருகிறார், இதை மனதில் வைத்து செய்கிறார்கள், உடனே ஓபிஎஸ் சொல்றாரு இல்ல இல்ல கூட்டணிக்குன்னு. இப்ப அதுல அடுத்த கேள்வி வருது, இந்த ரெண்டுக்கு சொல்லுங்க, நான் அடுத்த கேள்வியும் சேர்த்து சொல்லிடுறேன். பாஜகவினர் கண்டிப்பாக பிரச்சாரத்தில் பங்கேற்பார்கள் என்று அஇஅதிமுக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொல்லிட்டாரு, பாஜக ஏன் என்ன சொல்லல, பாஜக கலந்து கொண்டு அதிமுக சொல்லிடுச்சு, முறையாக பேசவில்லை, முறையாக அழைக்கவில்லை, உரிய மரியாதை கொடுக்கவில்லை, முறையாக அழைத்து முறையாக பேசி பிரதமரிடம் பேசுவீங்க, அவருடைய கருத்து பிரதமர் பேசி பிரதமரிடம் பேசலாம் என்று சொல்லுகிறார் அல்லவா,
பிரதமர் அரசியல் பேசுவதற்காக வரவில்லை. பிரதமர் அப்படி அரசியல் பேசுகிற நிலையிலும் அவர் இல்லை. அதற்கு தமிழ்நாட்டுடைய பொறுப்பாளர், மரியாதைக்குரிய தேசிய பொதுச் செயலாளர் முரளிதராவ் அவர்கள் இருக்கிறார்கள். அவர் தான் எங்களுக்கு சொல்லணும், அவர் சொல்லி தலைமை சொல்லணும் எங்களுக்கு. ஆனா கலந்து கொள்வார்கள் அப்படின்னு ஓபி சொல்றாரு. அது அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய திண்ணம், அவருடைய எண்ணம். ஒருவேளை பி எம் லெவல்ல சொல்லிட்டோம், அதனால இவங்க பண்ணிடுவாங்க. எங்களுக்கு அது மாதிரி எந்த விதமான கட்டளைகளும் பிறப்பிக்கப்படல. நீங்க போங்க, வேலை பாருங்க. அப்ப இன்னும் நீங்க வேலை செய்யறத பத்தி முடிவெடுக்கல. இல்ல, அதுக்கு முன்னாடி தனியார் சொன்னதுல உள்பொருள் ஒன்னு இருக்கு. இப்படி எல்லாம் இரட்டியாவது இவர்கள் வந்து மரியாதையை தேடிக் கொள்கிறார்கள் என்பதால் மறைமுகமான அப்படிப்பட்ட அவசியம் பாஜக இல்லை என்பது இந்த அவையில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சுயமரியாதை இழந்து பாஜக யாரிடமும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இடைவேளைக்கான தருணம் வந்திருக்கு, இருந்தாலும் நான் உங்களுக்கு கடந்த வாய்ப்பு கொடுத்தேன். உங்ககிட்ட வரேன், இடைவேளை முடிச்சு வரட்டுமா? இடைவேளை முடிச்சு வரட்டுமா? நான் இப்ப வந்தாலும் உடனே குறிக்கிடுவேன். நான் இடைவேளை முடிச்சோட நிச்சயமாக உங்களிடமே வருகிறேன். அவருக்கு நேரமே கொடுக்கலங்க. ஒருத்தருக்கு நான் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ரமேஷ் சேதுராமுடைய கருத்துக்களை கேட்டறியலாம். அந்த காலத்துலேருந்து எடுத்தீங்கன்னா தலையங்கம் வரும். தலையங்கத்தில் யார் யாரெல்லாம் எப்படி எப்படி தான் பேசியிருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். அது அந்த சமயத்துலேயும் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் அவங்களுக்கே செலவு வச்சதெல்லாமும் பார்த்துருக்கோம். நான் டீட்டெயிலாக போக விரும்பலை. அந்த காலம் தொட்டு பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் அரசியலில் எப்படின்னா எலெக்ஷன் டைம் ஒரு 2 மாதம் முன்னாடி வரலுக்கணும். சமயத்தில் 1 மாதம் முன்னாடி கூட இருந்தது அந்த கூட்டணி அமையறத தவிர. மற்ற நேரத்தில் அரசுக்கும் அரசுக்கும் ஒரு இணக்கம் இருக்கணும் அப்படின்னு பெரும்பாலான கட்சிகள் விரும்புவாங்க. ஈவன் காங்கிரஸ் பிஜேபி ஆட்சியிலேயே இருக்கலாம், இல்லைன்னா கம்யூனிஸ்ட் ஆட்சி கேரளாவில். இப்போ மத்திய அரசு கூட முதல்ல ரொம்ப முரண்டெல்லாம் இது பண்ணாங்க, ஆனால் இப்போ ஓரளவுக்கு ஒரு கண்டியூசிவாக தான் போயிட்டு இருக்கு. ஒரு பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. அதனால இது வந்து என்னவோ பினராயி விஜயன் மேலே கேஸு போட்டதுனால தான் அவர் பண்ணாருனுங்கிறதெல்லாம் கிடையாது. அது அப்படி கிடையாது. எல்லா ஆட்சியிலையும் என்ன புரிஞ்சுப்பாங்கன்னா குற்றச்சாட்டுக்களை இந்த ஐடிவி எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வியே அடிப்படையற்றது அப்படிங்கிற ஒரு வாதம், அது காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுது, அல்லது அடிப்படை ஆதாரமற்றது அப்படிங்கிற ஒரு வாதம். இது போன்ற செயல்பாடுகளை ஒரு கட்சி கேள்வி எழுப்புவது, கூட்டணியில் இருந்தாலும் கேள்வி எழுப்புவது சரியா தவறா? அதாவது கூட்டணி தர்மம் எது அப்படின்னா, அதாவது ஒரு வாட்டி ஸ்கேம் நடந்தப்போ மன்மோகன் சிங் அவங்களை கேட்டாங்க கோயலிஷன் தர்மான்னார். அதாவது என்ன கூட்டணி தர்மம் அப்படின்னு, அதாவது கொள்ளடிச்சாலும் பார்த்துட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் பாஜகவில் அது கிடையாது. ஒரு பக்கம் நீங்க சொன்னீங்க, அதாவது காங்கிரஸ்ல அப்படி சொன்னா கூட நீங்க சொன்ன மாதிரி தான், ஒரு பக்கம் வந்து கூட்டணி பேச்சு போயிட்டு இருந்தது, கீழே வந்து அவங்க டிவியில வந்து இது நடந்தது, அதே மாதிரி அவங்களோட இது கூட்டணி நடக்கும் போதே எம்பியை தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப எல்லாம் யாருமே வாயே திறக்கல. அப்ப என்ன, அது வந்து தர்மம் நிலைநாட்டப்பட்டதுங்கிற ரேஞ்சுக்கு எல்லாரும் பேசினாங்க. அதே சமயத்துல இங்க பண்ணும்போது அந்த மாதிரி எதுவும் பண்ணல. இப்ப கேள்வி கேட்கறது இன்னொரு விஷயம் பார்க்கணும். சென்ட்ரல் பிஜேபி அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஸ்டேட் பிஜேபி, இது வந்து ஸ்டேட் பிஜேபியோட ஐடிவிங்கோட ஐடி. அவங்க ஸ்டேட் பாலிடிக்ஸுக்கு ரெஸ்பான்சிபிள் பர்சனோட ஒரு குரலாக இருக்காங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இது தவறாக இருந்திருந்தா அன்னைக்கே அதை டெலீட் பண்ணியிருப்பாங்க, மறுப்பு வெளியிட்டிருப்பாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது அஃபிஷியல் கம்யூனிகேஷன். அடுத்த விஷயம், வார்த்தைகள் திரு அரசகுமார் அவர்கள் சொன்னது என்ன சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் மினிட் அப்படிங்கிற செய்தி இதில் போட்டிருந்தது, அதை பேஸ் பண்ணி இவங்க போட்டிருக்காங்க எல்லாமே. ஆக நியூஸ் மினிட்ங்கிற ஒரு செய்தி நிறுவனம், அவங்க வந்து போட்டிருக்கிறது முகாந்திரம் இல்லாமல் போட்டிருக்காங்களாங்கிறது முதல் கேள்வி. அப்படி நீங்க சொல்லியிருந்தேன் தாராளமா, அது தவறுனாக்கா அதுக்கு மறுப்பு வெளியிட்டு இருக்கலாம். எத்தனை இன்னைக்கு என்ன தேதி என்ன, இன்னைக்கு 3ஆம் தேதி மறுப்பு வெளியிட்டு இருக்கலாம். இல்லைன்னா ஐடிவிங்கன்னு பாத்தீங்கன்னா அரசியல் இதுன்னு பார்த்தாக்கா ஐடிவிங்லேருந்தே கூட விளக்கம் சொல்லியிருக்கலாம், பதில் சொல்லியிருக்கலாம், பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். இது எதுவும் நடக்கல.
இதே சமயத்துல நான் பர்சனலா என்ன சொல்றேன், அமைதியா இருப்பது நீங்க கடந்து சுற்று அந்த வாதம் வச்சீங்க, ஏன் சொல்லல அப்படின்னா ஆதாரம் ஆதாரப்பூர்வமாக இது பொய் என்று நிரூபிப்பதற்கு அவரிடம் ஆதாரம் இல்லைன்னு வைங்க. ஆமா ரைட், ஆனா முக்கியமான விஷயம் நம்ம கவனத்துல எடுத்துக்க வேண்டியது என்னன்னா எந்த சமயத்துல இது நடைபெறுகிறது அப்படிங்கறது இருக்கு. இப்போ ஒண்ணு எலெக்ஷன் ஒண்ணு வரப்போறது கிடையாது, அது இடைத்தேர்தல் இருக்கட்டும், அது என்ன காரணங்களுக்காக கூப்பிட்டாங்களா இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள்ல இதை எல்லாமே விட்டுருவோம், கடந்து போயிடுவோம். ஆனால் முதல்வர் பிரதமர் அவர்கள் வராரு சீன பிரதமரோட. ஸோ இந்த சமயத்தில் இது வந்து ஒரு தேவையா அப்படின்னு நான் பர்சனலாக பார்ப்பேன். அதாவது அது ஒன்று. இன்னொன்று, இடைத்தேர்தல் நடக்கிறதுக்கு நீங்கள் சொன்னீங்க, எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு ஒரு உரிய மரியாதை கொடுக்கணும், அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த ரியாக்ஷன் எந்த வகையிலையும் இருக்கலாம், அரசியல் ரியாக்ஷன். திரும்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இந்த ரியாக்ஷன்ங்கிறது அரசியல் ரியாக்ஷன். இதையே நான் ஒரு அரசியல் ரியாக்ஷனாகவும் இருக்கலாம்னு பார்க்குறேன். ஆனால் அதே சமயத்தில் பொதுவாகவே பாஜக என்கிற கட்சி நான் பார்த்த வரைக்கும், அதுவும் மத்திய இதில் பொறுத்த வரைக்கும், மக்கள் நலன் சார்ந்த எதாக இருந்தாலும் கேள்வி கேட்க தேங்க. இப்போ மகாராஷ்டிராவில் சிவசேனா கூட்டணி அரசு ஆனாலும் கேள்வி எழுப்புறாங்க, கேள்வி அந்த மாதிரியான ஒரு மாதிரியான பல ஊர்களில் நடந்துருக்கு. ஒரே ஒரு கேள்வி, ஒரு நிமிஷம் நான் கேள்வி வச்சு வச்சுருவேன். முக்கியமான கேள்வி என்னன்னா, பாஜகவினர் தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கெடுப்பார்கள் அப்படிங்கிறத யார் சொல்லணும், நாங்கள் கலந்து போங்கிறத யார் சொல்லணும், பாஜக சொல்லணும். பாஜக சொல்லலை, ஓபிஎஸ் சொல்கிறார் அவங்க கண்டிப்பாக கலந்துப்பாங்கன்னு. கிருஷ்ணதாசன் போய் கேட்குறாங்க, நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்களான், நாங்கள் இன்னும் அது குறித்து எந்த முடிவு எடுக்கலை, எங்கள் தேசிய தலைமை சொல்லணும், தேசிய தலைமை சொன்னா தான் நாங்கள் கட்டுப்படுவோம், தேசிய தலைமையிலேருந்து எங்களுக்கு எந்த உத்தரவு வரலைங்கிறார். அதுக்கு யார் ஓபிஎஸ் சொன்னதுக்கு பிறகு இப்போ மாநில துணைத் தலைவர் அதே தான் சொல்றாரு, இல்லை நாங்கள் இன்னும் முடிவு எடுக்கல, எங்களுக்கு உரிய மரியாதை அடிப்படையில் எங்களுக்கான மரியாதையை கொடுத்து இன்னும் எங்ககிட்ட பேசலை, முரளிதர் அவர்கிட்ட பேசணும் பேசலை அப்படிங்கிறார் அவர். ஆனால் முரளிதர் அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது ஓபிஎஸ் உடைய வாதம். பாஜக பிரச்சாரங்களில் பங்கெடுக்கும் என்பதை சொல்ல வேண்டியது பாஜக தலைமையா ஓபிஎஸ்ஆ? அதாவது சார், ஏற்கனவே முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, பொறுப்பாளர் முரளிதர் ராவ் கிட்ட பேசியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில சில பிரச்சனை, ஒரே குடும்பம் ஆயிட்டீங்க. ஆனால் குடும்பத்தில்னா தேர்தல் கூட்டணி என்பது ஒரு குடும்பம், அந்த சமயத்தில் தான் கொள்கை வேறு கூட்டணி வேறு. அதை ஆனால் இருவருக்கும் உள்ள நோக்கம் என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும், அந்த அடிப்படையில் களத்தில் இருவரும் இணைந்து செயல்படும் என்பதில் மாற்று கருத்து இருக்கிறதா அவர் சொல்றாரா? சொல்ல மாட்டார். நாங்களும் அதை சொல்ல முன்னேற்ற கழகத்தை தோற்கடிப்பதில் என்பதில் மாற்று கருத்து. அதிமுகவிற்கு திமுகவை தோற்கடிப்பது மட்டுமே நோக்கம், பாஜகவிற்கு திமுகவை தோற்கடிப்பது மட்டும் நோக்கம் அல்ல, பாஜக ஆட்சி கூறுவதும் நோக்கம் வளர்ப்பதற்காக இருக்கலாம். அந்த எண்ணத்தை நாம வந்து மண்ணள்ளி போட முடியாது, அதை நானும் விரும்பல. ஏன்னா அதே சமயத்துல நீங்க வந்து குற்றச்சாட்டை மீண்டும் மீண்டும் சொன்னல, அவர் ஒரு குற்றச்சாட்டில் உண்மைத்தன்மை இல்லை என்பதை அவரே தெளிவுபடுத்தி இது உண்மை என்று சொல்லியிருக்கனால அந்த குற்றச்சாட்டை பற்றி மீண்டும் பேசுவதில் எந்த விதமான சாருக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருந்து பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக இருக்கக்கூடிய அந்த நட்புறவை பிளந்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலே பேசுறீங்க. ஏழரையை கூட்டுறதுக்காண்டிதான் நினைச்சிட்டு அடுத்து நாம் வந்து இந்த பள்ளிக்கூட வாத்தியார் பிள்ளையார்கள் பூசாரி இப்படி யாரையா பிடிச்சி அடிச்சுக்கலாம்பாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்ச வந்து ஏமாள் யாருன்னு கேட்டால் நெறியாளர் சரியா? பாஜக கேட்கறதுக்கு நமக்கு தைரியம் கிடையாது, அவங்க போட்டிருக்கிறாங்க அதை பற்றி பேசுறதுக்கு முடியாது. நெறியாளர் ஏழரை கூட்ட விரும்புகிறாரு, உங்களுக்கு உள்நோக்கம் இருக்குது, அவங்க தான் ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறாங்களே. ஆமாம், ஊழல் பண்ணால் நாங்கள் தட்டி கேட்போம். ஊழல் பண்ணா அது ஆதாரத்தோட ஒன்றியத்தை மாநில தலைமையினுடைய ஆயிரம் பேர் இருப்பாங்க சார், ஒரு ஐடிவிங் ஆயிரம் பேர் இருப்பாங்க, ஆயிரம் பேர் இருந்தாலும் அதுக்கு பொறுப்பு கட்சி. ஒவ்வொருத்துக்கும் ஒரே ஒரு வார்த்தை, தேர்தலை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு உள்நோக்கம் வேறு காரணங்கள் இருக்கலாம். வரக்கூடிய தேர்தல் அவங்களுக்கு என்ன உள்நோக்கம் சார்? ஒவ்வொருத்துக்கும் ஒரு மாற்று நிலை எடுக்கணும், நம்மளுக்கு மதிக்கல அப்படின்ட்டு நாம ஏதாவது அவர்களை சீண்டி பார்க்க வேண்டும், இப்படிப்பட்ட எண்ணங்களும் இருக்கலாம். ஆனா நீங்க சொல்றீங்க சகிப்பு தன்மையோட நடந்து கொள்கிறதா என்றால் நிச்சயமாக சகிப்பு தன்மை. அவங்களை மதிக்கலையா யாரு?
பாஜக வளைத்தால் நமக்கு எது பாதிப்பு வருமா என்கிற அச்சத்தில் இருக்கிறீர்கள். எனவேதான் நீங்கள் பாஜக வளைக்க மறுக்கிறீர்கள் என்பதை நான் பகிரங்கமா சொல்றேன். அரசியல் என்பது சாணக்கியத்தனம், அரசியல் என்பது சாணக்கியத்தனம். அறிவுபூர்வமாக அரசியல் தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளரை பார்த்து பேசியாச்சு. தலைமை இங்க இருக்கா? சொல்லல. கட்சியில் இருக்க தொண்டர்களை சொல்லலையே. யாருடைய தப்பு? யாரு? உங்க பொறுப்பாளருடைய தப்பு. உங்களுடைய பொறுப்பாளர் கட்சியில் ஆளுங்க அரசியல் செய்யலாம் தொலைக்காட்சியில் பாக்குறவங்க நல்லா பேசுற ஜவஹர் இப்படி ஆயிட்டாரு வருத்தப்படுவாங்க. பெரிய ஜோக் இது. மக்களே, அதிமுகவை பயித்துக்கொண்டால் எங்களுக்கு ஆபத்தா, எங்களுக்கு கெடுதலாம். எப்படி ஏத்துக்குவாங்க மக்கள்? ஏன் கெடுதல்? ஏன் நாலு எம்எல்ஏ விட்டு தரப்பீங்களா? இல்ல ஒரு எம்பி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறமா? இல்ல ஏதாவது காங்கிரஸ் கேட்க போறமா? ஒரு உண்மையை சொல்லிடுறேன் கேளுங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடன் கூட்டணி இருந்ததுனாலே அதிமுகவை வெறுக்கக்கூடிய சில சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள் என்பதையும் நீங்க மறந்து விடக்கூடாது. இது வெளியே வரணும்தாங்க இவ்வளவு. அதனால ஜவஹர் அவசியம் ஏற்பட்டது. அப்படி ஒரு நிலைமை இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி தனித்தன்மை இழந்து விட்டதே, அதிமுகவோட போய் என்று ஏங்கி கொண்டிருக்கிற பெரும்பான்மையாக வாழ்கிற இந்து சமுதாய மக்கள் பாஜகவை தான் ஆதரவைக்க வேண்டும் என்று நினைத்து விட்டா? அதிமுக என்பது ஒரு சமூகத்துக்கோ ஒரு இனத்துக்கு மட்டுமல்ல கட்சி. பாஜக என்பது முற்போக்கு இஸ்லாமிய சகோதரிகள் முழுமையாக ஆதரிக்கிற கட்சி. பாஜக ஜவஹருக்கு பதிவு சொல்றாரு. நேரம் ஏற்கனவே கடந்துச்சு. தனி அரசு திருக்குறள் மாதிரி ரெண்டு வரல உங்க நிறைவு கருத்து சொல்லிட்டீங்கன்னா எனக்கு பெருமகிழ்ச்சியா இருக்கும். சுருக்கமா அல்லையா, இப்ப இயல்பா இப்ப நீங்க வந்து இப்ப அதிகாரபூர்வமாக மரியாதையோடு அதிகாரபூர்வமாக பாரதிய ஜனதா கட்சியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்காக அழைக்கவில்லை, இடைத்தேர்தல் நாங்குநேரி விக்கிரவாண்டிக்கு அழைக்கவில்லைங்கிறதுல உண்மை. அதை தான் பிடி அரசகுமாரன்னா திரும்ப திரும்ப சொல்றாரு. எங்களை முறையாக அழைக்கவில்லை, மரியாதையோடு அழைக்கவில்லை. அது சரிதான். அப்படின்னா நீ இவர்களுக்குள்ள ஒரு உறவு தேவைப்படுகிறது. ஆனால் அது அதிகாரபூர்வமாக உறவாக அழைத்து அதிகாரபூர்வமாக தேர்தல் களத்துக்கு அழைப்பதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேரிடல் இருக்கிறது. இப்போ நீங்க கிட்டத்தட்ட இந்த விவாதத்தினுடைய நோக்கத்தை நிறைவு செஞ்சிட்டீங்க. அன்பு நெறியாளர் செய்தி தொடர்பாளர்களும் கடுமையா பரஸ்பரம் அவர்களுக்குள்ளேயே மோதுகிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து கருத்து முரண்கள்
நன்றி. நரசிங்கன் இது முதல் கேள்வி என்றும் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.